வெல்கம் டு சாயகல் தமிழ் ஸ்டோரி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது இல்லத்தரசிகள் அணுதினமும் வழிபட வேண்டிய பஞ்சக்கண்ணிகைகள் யார் அவர்களை பற்றிய ஒரு ஸ்லோகம் இருக்குது இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அந்த ஸ்லோகம் என்னங்கிறத பார்க்கலாம் பஞ்சக்கண்ணிகைகள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்த கன்னிகைகளை பற்றி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் பஞ்சக்கண்ணிகைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது அவங்க யார் அப்படின்னா அகல்யா சீதை தாரை துரோபதி மற்றும் மண்டோதரி இவர்களை பற்றிய ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஐவரும் தர்மபத்தினிகளாகவும் இல்லற வழிகாட்டிகளாகவும் போற்றப்படுகின்றனர் இவர்களில் துரோபதி மட்டும் மகாபாரத காலத்தில் வாழ்ந்தவர் மற்ற நால்வரும் ராமாயண காலத்தில் வாழ்ந்தவங்க அகல்யா துரோபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்ச கன்னியஸ்மரேன் நித்யம் மகாபாதக நாசகம் இதான் அந்த ஸ்லோகம் இப்ப மெதுவா சொல்றேன் அகல்யா த்ரோபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்ய ஸ்மரேன் நித்யம் மகாபாதக ஸ்லோகத்தை படிக்கிறப்பே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் அதாவது அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்யஸ்மரேன் நித்யம் இந்த பஞ்சக்கன்னிகைகளை நாம் தினமும் நித்தியம் தினமும் சொல்வதன் மூலம் இந்த ஸ்லோகத்தை சொல்வதன் மூலம் மகாபாதக நாசகம் அதாவது மிகப்பெரிய பாவங்கள் செஞ்சிருந்தா கூட அதை போக்குற தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஸ்லோகத்தை தினமும் சொல்றதன் மூலம் மாங்கல்ய பலமும் அறிவும் செல்வமும் கிடைக்கும் என கூறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை நாம் செய்த பாவங்கள் போக்கும் ஆற்றலுடையது மிக மிகச்சிறப்புடன் வாழலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது சாயகல் கிச்சன்னு என்னோட இன்னொரு கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு என் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் இன்னொரு மந்திரத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்